வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் வித்தியாசமான ஒரு பரிகார முறை நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது அதாவது ஆங்கிலத்தில் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அதாவது பிரபஞ்ச ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிகார முறையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் தான் வந்து வெற்றியை குவிக்கக்கூடியது ஸோ இந்த சனி பகவான் வந்து ஏற்கனவே சிம்மராசியை நிறையா அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே சிம்மராசிக்கு சனி பகவானுடைய சஞ்சாரமும் ராகு கேதுவனுடைய சஞ்சாரமும் ரொம்ப மோசமான ஒரு பலன்களை சொல்லி மாளாத அளவுக்கு துன்பங்களை சந்தித்தாச்சு சிம்மலக்கணம் சிம்மராசி அன்பர்கள் ஸோ இனிமே அவங்களுக்கு ஒரு நற்கதியும் நற்பலனும் கண்டிப்பாக ஏற்பட போகுது நூறு சதவீதம் அதுலேயும் பலன்கள் கொஞ்சம் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுங்கிறதுக்காக எங்களுடைய பிரபஞ்ச ஜோதிட முறையை பயன்படுத்தி மக்களுக்கு இந்த பரிகாரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இது வந்து மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இந்த மூணு மாவட்டமும் அதில் தான் வரும் அப்போ அதில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மகம் வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் அதில் வந்து மக மகம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அது சூரியனுடைய வீடாக இருக்குது அது சூரியனுடைய வீடாக இருக்குது அப்போது ரொம்ப ஒரு உஷ்ண விஷயங்களை பாவிக்கக்கூடிய உஷ்ண விஷயங்களை பாவிக்கக்கூடிய சித்தராக இருக்கணும் அப்போ அது பதினொன்றாம் இடங்கிறது திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் இருக்கக்கூடிய சூட்டுக்கோள் ராமலிங்கம் சுவாமிகளுடைய சமாதிக்கு அவங்க போகும் பொழுது நல்ல பலன் ஏற்படும் நான் தவறாக சொல்லிட்டேன் மன்னார்குடி நகரத்துல நகரத்தில் மன்னார்குடி நகரத்தில் இருக்கக்கூடிய சூட்டுக்கோள் ராமலிங்கம் சுவாமிகளுடைய சமாதிக்கு அவங்க போகும் பொழுது நல்ல ஒரு அதீதமான பலன் ஏற்படும் அந்த காலத்தில் அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்பாக கையில் ஒரு சூளம் மாதிரி வச்சுருப்பாராம் அது வந்து சூடு பண்ணி எப்போயே வச்சுட்டே இருப்பாராம் யார் போய் மக்கள் துன்பத்தை சொன்னாலும் லேசாக அவர் சூடு பண்ணி விடுவாராம் உடலில் ஸோ அந்த துன்பங்கள் நீங்க நீங்கியதாக வரலாறும் சமுதாயமும் கூறுகிறது அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூட்டுக்குள் ராமலிங்கம் சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு போகும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலன் ஏற்படும் அதே மாதிரி இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அரியலூரில் இருக்கக்கூடிய களிய பெருமாள் கோவில் களிய பெருமாள் கோவில் அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு பூர நட்சத்திரத்திற்கு நற்பலன் கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம நாகை மாவட்டத்தில் அதாவது அமிர்தகடேஸ்வரர் கோவில்னு எல்லாரும் ஆயுஷ் ஆயுஷ்கோமம் பண்ணுறதுக்காக திருக்கடையூர் போகிறத கேள்விப்பட்டிருப்பீங்க திருக்கடையூர் பக்கத்தில் திருவிடை களி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நாங்கள் கொடுக்குறது எல்லாமே பிரபஞ்ச ஜோதிடம் அதாவது சிம்மராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஊர்களில் அந்த நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில்களுக்கு ஒரு முறை போய் பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு நற்பலன் உங்களுக்கு ஏற்படும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்